அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் நம்முடைய வள்ளல் பெருமானாருக்கு தெரிவித்த பல்வேறு கருத்துக்களை கல்வியை ஒவ்வொரு மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு எல்லோரையும் கடவுள் நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்ற அந்த உன்னத கோட்பாட்டோடு நமக்கு தரப்பட்டதுதான் திருவருட்பா. இந்த திருவருட்பாவில் மெய்யருள் வியப்பு என்ற தலைப்பிலே அமைந்த பல பாடல்களில் 96வது பாடலுக்கான விளக்கத்தை இன்றைக்கு சிறிது சிந்திக்க இருக்கின்றோம். அந்த பாடல் அநேகமாக எல்லோருக்கும் தெரிந்த பாடல்தான். அந்த பாடல், அன்றே என்னை அடியனாக்கி ஆண்ட ஜோதியே, அதன்பின் பிள்ளையாக்கி அருள் இங்கு அளித்த ஜோதியே, நன்றே மீட்டும் நேயனாக்கி நயந்த ஜோதியே, நானும் நீயும் ஒன்றென்று உரைத்து நல்கு ஜோதியே, எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எய்தும் பொருத்தமோ என்ற பாடல்தான். இந்த பாடலில் 4 நிலைகளை வள்ளல் பெருமான் சொல்லியிருப்பார். அன்றே என்னை அடியனாக்கி, அன்றைக்கு அடியன், அடியன் என்றால் தாசன், அதன்பின் பிள்ளையாக்கி சற்புத்திரன், நன்றே மீட்டும் நேயனாக்கி, நேயன் என்றால் நண்பன், நானும் நீயும் ஒன்று என்று உரைத்து, நீயும் நானும் ஒன்று என்றால் இந்த சன்மார்க்க நிலையை. அப்போ இந்த 4 நிலை, தாசமார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்று 4 நிலைகள் நம்முடைய சைவ சமய கோட்பாடுகளிலே இருக்கிறது. வள்ளல் பெருமானாரும் இதனை ஏற்றுக்கொண்ட வள்ளல் பெருமான் தான், வள்ளலார் இதனை ஏற்றுக்கொண்டவர். இதில் சைவ சித்தாந்தத்தில் தாச மார்க்கத்துக்கு அப்பர் அடிகளை சொல்லுவார்கள், அப்பர் என்கின்ற திருநாவுக்கரசு சுவாமிகளை சொல்லுவார்கள். சற்புத்திர மார்க்கத்திற்கு திருஞான சம்பந்தரை அடையாளப்படுத்தி சொல்லுவார்கள். நேயன் தாசமார்க்கம் சற்புத்திர மார்க்கம் சகமார்க்கம். சகமார்க்கம் என்றால் நட்பு, இறைவனோடு நட்பாக பழகுதல். சுந்தரமூர்த்தி நாயனாரும் சிவபெருமானும் நண்பர்களாக இருப்பார்கள். சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக, ஒரு நண்பனுக்காக பெண் கூட பார்ப்பார் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. அப்போ கல்யாணம் ஆன பிறகு சண்டை வந்ததுன்னா அந்த பிணக்கை தீர்க்கறதுக்கு சிவபெருமானாரே போய் செய்வார். அப்படிப்பட்ட நட்பு, அதற்கு உதாரணமாக சுந்தரமூர்த்தி நாயனாரை பார்ப்பார். சன்மார்க்கம் என்பது நானும் நீயும் ஒன்றுதான், நீ எனக்குள் நீ இருக்கிறாய், அகம் பிரம்மாஸ்மி, என்னுடைய அகத்திலே நீ இருக்கிறாய், நான் உன்னுள் இருக்கிறேன், எம்முள் உயிர் உயிருள் யாம் என்று சொல்லத்தக்க வகையிலே கடவுளையும் நம்மையும் பிரிக்க முடியாத ஒரு பந்தத்தை ஏற்படுத்துவது சன்மார்க்கம். அந்த சன்மார்க்கத்திற்கு உதாரணமாக மாணிக்க வாசகரை சொல்லுவார்கள். தாச மார்க்கத்திற்கு அப்பர், சற்புத்திர மார்க்கத்திற்கு திருஞான சம்பந்தர், சக மார்க்கத்திற்கு நட்பு மார்க்கத்திற்கு சுந்தரமூர்த்தி நாயனார், சன்மார்க்கத்திற்கு மாணிக்க வாசகர். இப்படி 4க்கு 4 பேர் சைவ சித்தாந்தத்தில். ஆனால் இந்த சுத்த சன்மார்க்கத்தில், இந்த சன்மார்க்கம் என்பது சைவத்தில் இருக்கு, அது மதம் சார்ந்து சமயம் சார்ந்த சன்மார்க்கமாக இருந்த காரணத்தினால் வள்ளல் பெருமான் அதிலே உள்ள அது எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். வள்ளல் பெருமான் எல்லாவற்றையும் சைவத்திலிருந்தும் பல்வேறு கோட்பாடுகளிலிருந்து வள்ளல் பெருமான் எடுத்து அதை ஒரு சிலபஸ் ஆக ஆக்கி அதிலே உள்ள ஏற்கனவே உள்ள சிறு சிறு குற்றம் குறைகள் இருந்தால் கூட அதனையெல்லாம் துரிசு போக்கி என்று சொல்வார்களே, அந்த துரிசு என்ற அந்த ஒரு அசுத்தத்தையோ அல்லது இது ஏதாவது இது தேவையில்லாததாக இருக்கும், இந்த காலத்திற்கு அது தேவையில்லை என்று கருதி சிலவற்றை எடுத்துவிட்டு நமக்கு உண்மையாக சுத்தப்படுத்தப்பட்ட ஒரு சன்மார்க்கத்தை நமக்கு கொடுத்துருப்பார். அதுதான் சுத்த சன்மார்க்கம். சமரச சுத்த
சத்த சன் சத்திய சன்மார்க்கமாக இது. அதில் சமரசம் இருக்கும், சுத்தம் இருக்கும், சத்தியம் இருக்கும், சன்மார்க்கம் இருக்கும். ஆனால் இந்த பழைய சன்மார்க்கம் இந்த புதிய சுத்த சன்மார்க்கத்தில் இருக்குது. ஆனால் பழைய சன்மார்க்கத்தில் இந்த புதிய சுத்த சன்மார்க்கம் இருந்ததா என்றால் இல்லை என்று பொருள். அதனால தான் வள்ளல் பெருமான் அந்த சன்மார்க்கத்திற்கு, பழைய சன்மார்க்கத்திற்கு சுத்த சன்மார்க்கம் அந்நியம் கிடையாது, அனன்யம். அனன்யம் என்றால் அதையும் உள்வாங்கிக் கொண்டது என்று பொருள். அந்நியம் என்றால் அது வேறு, இது வேறு என்று பொருள். அதனால்தான் சுத்த சன்மார்க்கம் சைவ சித்தாந்தத்தில் சொன்ன சன்மார்க்கத்திற்கு அந்நியம் இல்லை, அனன்யம் என்று சொல்வார். அனன்யம் என்றால் அதுவும் இதுக்குள்ளேயே இருக்கிறது, ஆனால் அதில் உள்ள குறைகளை போக்கி இதில் ஒரு நியூ வெர்ஷனாக, இந்த 2.0 சொல்லுவாங்களே அது மாதிரியான விஷயமா இதில் வச்சிருப்பார். அப்படிப்பட்ட நிலையில் சுத்த சன்மார்க்கத்தில் நாம் ஒவ்வொருவருமே இந்த தாசமார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் இந்த நாலுக்கும் உரியவர்களாக நாமே இருக்க முடியும், இருக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் சொல்வார். ஏன் ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொருத்தர் தான் இருக்கணுமா, நாலுக்கும் நாமே இருக்கலாம். அதற்கு உதாரணமாக வள்ளல் பெருமான் தன் மீது ஏற்றிக்கொண்டு இந்த பாடலை பாடுவார். அன்றே என்னை அடியனாக்கி ஆண்ட ஜோதியே. அன்றே என்ன, இங்க வந்து நான் ராமலிங்கமாக, ராமலிங்கமாக இங்கே வந்து வருவிக்க உற்றதற்கு முன்னால் நான் எப்படி இருந்தேன் என்றால் அதுதான் அன்றே, நான் இங்கு வந்து பிறப்பதற்கு முன்பே என்று பொருள். அப்பொழுது ஆண்டவனுடைய சாம்ராஜ்யத்திலே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட தாச மார்க்கத்திலே இருந்தவர் வள்ளல் பெருமான். அங்கே அடிமை பூண்டிருந்தார், அவர் என்ன சொல்கிறாரோ அதனை செய்யக்கூடியவராக இருந்தார். அதைத்தான் வள்ளல் பெருமான் அன்றே என்னை அடியனாக்கி ஆண்ட ஜோதியே, என்னை ஆண்டு கொண்ட ஜோதியே, அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, அன்றே என்னை இங்கே நான் வருவதற்கு முன்பாகவே உன்னிடம் நீ என்னை அடியனாக்கி வைத்துக் கொண்டிருந்தாய் என்று சொல்வார். அதன் பின் அடியனாக்கி தாசமார்க்கத்தில் இருந்த பிறகு அதன் பின் பிள்ளையாக்கி அருள் இங்களித்த ஜோதியே. அதன் பிறகுதான் என்னை பிள்ளையாக்கி என்னை வந்து இங்கே வருவிக்க உற்றாய், சிதம்பரத்திற்கு அருகிலே உள்ள மருதூர் என்ற கிராமத்திலே என்னை பிறக்க வைத்தாய். அதன் பின் ஏற்கனவே அடியனாக்கியதற்கு பிறகு பிள்ளையாக்கி அருள் இங்களித்த ஜோதியே, அருளே இங்கே எனக்கு கொடுத்திருக்கிறாய். அப்போ தாசமார்க்கத்தில் இருந்த பொழுதும் அருள் கிடைத்த காரணத்தினால்தான் அவர் இங்கே பிள்ளையாக இங்கே வருவிக்க உற்றார். அடுத்தது இங்கேயும் அவருக்கு அருள் வழங்கப்படுகிறது. அருள் இங்கு அளித்த ஜோதியே, நன்றே மீட்டும் நேயனாக்கி நயந்த ஜோதியே. இது மருதூர் பகுதி. நன்றே மீட்டும் நேயனாக்கி என்றால் என்னை மீண்டும் உனக்கு நண்பனாக ஆக்கிக் கொண்டாய். நன்றே மீண்டும் நண்பனாக்கிக் கொண்டாய் என்றாய், ஏற்கனவே சுந்தரமூர்த்தி நாயனாரை நண்பனாக்கிக் கொண்டாய், இப்பொழுது மீண்டும் என்னை நேயனாக்கிக் கொண்டாய் என்று சொல்ற. அப்ப இன்னொன்னு, மீண்டும் நேயனாக்கிக் கொண்டேன் என்றாய், நன்றே மீட்டும் நேயனாக்கி நயந்த ஜோதி என்றால் மருதூர்ல அவரை பிள்ளையாக்கினாய், அன்றே மீட்டும் அதனை மீட்டெடுத்து நேயனாக்கி என்னை நண்பனாக்கி திருவொற்றியூர் பகுதியிலே என்னை வாழ வைத்து என்னை நண்பனாக்கி கொண்டாய். நீயும் நானும் நண்பன் என்ற காரணத்தினால்தான் திருவொற்றியூருக்கு நான் தினசரி வந்து வந்து போய்கொண்டிருந்தேன். ஒரு நண்பனை காணுகின்ற அந்த பாசத்தோடு, அந்த பந்த பாசத்தோடு, அதே திருவொற்றியூர் படம்பக்க நாதரோடு தான் சுந்தரமூர்த்தி நாயனாரும் நட்பு பாராட்டினார் என்பது இங்கே குறிப்பால் உணர்த்தப்பட்டுள்ளது. நன்றே மீட்டும் நேயனாக்கி நயந்த ஜோதியே, நானும் நீயும் ஒன்றென்று உரைத்து நல்கு ஜோதியே. நானும் நீயும் ஒன்றென்று உரைத்து நல்கு ஜோதி என்பது மேட்டுக்குப்பத்தை சாரும், வடலூர் பகுதியை சாரும். கருங்குழி, வடலூர், மேட்டுக்குப்பம் இந்த பகுதிகளை சாரும். ஒன்று பிறந்த மருதூர், அது வந்து
ஒன்று பரம்பொருள் இருக்கின்ற இடத்திலே இருந்தது, அன்றே என்னை அடியன் ஆக்கி கொண்டது. இங்கே மூன்று நிலைகளிலே வள்ளல் பெருமான் மருதூரிலே பிள்ளையாக்கி கொண்டது, நட்பாக்கி கொண்டது சென்னையிலே, அடுத்தது திருவற்றியூர், அடுத்தது என்னை நேயனாக்கி கொண்டது திருவற்றியூர், சென்னை திருவற்றியூர். அதற்கு நீயும் நானும் ஒன்றென்றது வடலூர், வடலூர் பகுதியிலே உள்ள சித்தி வளாகம் பகுதி, மேட்டுக்குப்பம் பகுதி. அப்படி நான்கு நிலைகளிலும் இவரே இருக்கிறார். இதுதான் நமக்கு ஒவ்வொருவருக்கும், நமக்கும் நான்கு நிலையிலேயும் ஒவ்வொரு தாச மார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்ற நிலையிலே சரியை கிரியை யோகம் ஞான நிலைக்கு நாம் உயர்ந்து இந்த நாலு நிலையிலும் ஒரே நிலையாக எடுத்துக்கொண்டு நாம் சுத்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் நாம் பயணித்தோமையானால், சுத்த சன்மார்க்க நெறியிலே நின்றோமானால், உயிர் இரக்கத்தோடு இருந்தோமானால், இந்த நான்கு நிலையும் நமக்கும் நாமும் இந்த நான்கு நிலையிலே இருந்து ஞான உச்சத்தை பெறலாம் என்பதை வியந்து போற்றி கூறக்கூடியதுதான் இந்த பாடல் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.